என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ருபீஸ் கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் ஸ்நாக் ஆலோ சாட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆலோ சாட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ரெண்டு பொட்டேட்டோ வேக வச்சுருக்கோம், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு தயிர் எடுத்துருக்கோம், அதோட ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். க்ரஷ் பண்ண சிப்ஸு எடுத்துக்கலாம், கருப்பு உப்பு எடுத்துக்கலாம், தேவையான அளவுக்கு மிளகு, தேவையான அளவுக்கு ஜீரா பவுடர். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பொட்டேட்டோவில் இருக்கிற தோலை உரிச்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த பொட்டேட்டோவில் கருப்பு உப்பு சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூட தயிரையும் சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருந்த சிப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சம் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது, வாவ் சூப்பராக இருக்குல்ல. இது கூட கொஞ்சம் மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபேவரட்டான ஆலூ ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிள் ஸ்நாக். இந்த ஆலூ சாட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ரெடிமேடாக வெளியே சாப்பிடாமல் நீங்கள் ஹோம்மேட் மாதிரி உங்கள் அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்நாக் இது. அதனால நீங்களும் இன்ஷால்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக நிறையா வீடியோஸ் போடுவோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ருபீஸ் கிரியேஷன் சேனல். இன்ஷா அல்லாஹ் திரும்பியும் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.